ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்தராஸ்தம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாதகமான சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சமூகத்தில் உலகத்தில் பாதகமான சூழல் இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் சாதகமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சந்தோஷமான சூழல் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பண தன வருமானங்கள் ஓரளவு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனுக்கு தேடி வரும் பூச்சிகளை விட தேவைக்கு நாடி வரும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகிரிநாதர் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசு கிடைக்கக்கூடிய கௌரவமான நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆடம்பரமான வகையில் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய அதாவது கழகம் இல்லாமல் காசு பணம் வசூலாகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே தெரியும் என்பவனுக்கு எதுவுமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகம் மிகுதியாக கூடிய இன்பமயமான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு ஆதாயம் அனுகூலம் இன்றைய என்னால் அதிகரிக்கும் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும் இனம் புரியாத மன சந்தோஷம் மனோதைரியம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மன உற்சாகம் மிகுதியாகும் இல்லத்தரசியாக உள்ளவர்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் சந் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்துக்கொண்டு வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யோ கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பு கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொழுது அந்த வேலையில் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய சூழல்களை நீங்கள் வந்து உருவாக்கிக்க முடியும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் அற்புதமான ஆதாயங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குத்தி காட்டுபவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்துக் கொண்டு வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சனிபகவான் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுடைய உழைப்பு அதிகமாகும் உங்களுடைய உயர்ப்பு உங்களுடைய உழைப்புகள் மூலமாக உயர்வுகளும் சிறப்புகளும் பொறுப்புகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகள் உருவாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச நேர்மை கூட ஆழம் பார்த்து சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உறுதலை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு உங்கள் காதல் உறுதியாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து நல்லதொரு சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது காதல் கசிந்து வரக்கூடிய ஒரு சூழல் கனிந்து வரக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும் பெற்றோர் சம்மதத்தோடு பெருமையான வகையில் திருமணம் நடக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று எப்படி இருந்தாலும் வாழ பழகுவது நன்று இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதி வியாழ பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும் பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் தாய்வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதுக்கு பிடித்தவர்களிடம் மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரன் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உறுதி மிகுதியாக கூடிய பக்குவமான நாள் பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது அதாவது மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் வித்தியாசமான கல்வி கற்கக்கூடிய அல்லது வித்தியாசமான சூழல்களை உருவாக்கக்கூடிய அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனோ பக்குவம் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால குரு குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமுக்கு இன்றைய நாளில் அள வைக்கவும் விழ வைக்கவும் உலகில் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க கடவுள் இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விநாயகப் பெருமான் அதிஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கச் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைக்கிறது நல்லது நல்ல பழக்க வழக்கங்களை மட்டுமே நாடிச் செல்வது நல்லது அதே சமயத்தில் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து பேசக்கூடிய பேச்சுக்களில் பக்குவத்தையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையோடும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு இல்லாத குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கடந்த காலங்களில் எவ்வளவு பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பொறுமைக்கு தகுந்த பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆண்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் வறுமையோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த வறுமையிலும் பொறுமையை கடைபிடித்த உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கிற யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது சிக்கனமான வகையில் உங்களுக்கு யோகம் இருந்தால் கூட எக்கனமும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பக்குவமாக அதே சமயத்தில் வந்து உங்களுடைய வெகுமானத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக அமையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு பித்தளை சம்பந்தப்பட்ட உலோக பித்தளை உலோகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் பெருமையாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து யோசித்து பேச முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளளபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால சூட்சுமத்தோடு செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் நிகழ்கால தேவைகள் மட்டுமில்லாமல் எதிர்கால தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டங்களும் நிதானங்களும் உங்களுடைய நுண்ணறிவும் இன்றைய நாளில் அதிகமாகவே வேலை செய்யும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் ஆதாயத்தோடு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்கும் போது நிதானத்தையும் செயல்படும் பொழுது உறுதியையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்